ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் என்னோட ஃபேன் டெயிலுக்கு நான் புதுசாக ஒரு கேஜ் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலை தவிர மற்ற எதுக்குமே எந்த இடத்துலையுமே ஆணி யூஸ் பண்ணலை. அது எப்படி அடிச்சிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ட்ரில்லில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு 80% தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோல் அப்படியே வச்சுருக்கேன். நான் வந்து ஃபின்ச்சஸ்க்கு கேஜ் அடிக்கிறதுக்காண்டி வாங்கினது. ஃபின்ச்சஸ்க்கு கேஜ் அடிச்சுட்டு மிச்சம் இருந்த ரோல் இது மெஸ்ஸு. கரெக்டாக கள்ளிப்பட்டி அளவுக்கு வந்து நான் மெஸ்ஸு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெஸ்ஸுனால் வந்து இந்த வழக்கம் போய் தான் மெஸ்ஸுன்னு சொல்லுவோம். நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக அந்த கள்ளிப்பட்டி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கள்ளிப்பட்டி சுற்றி ஓட்டை போடணும். ட்ரில்லை வச்சு நான் ஓட்டை போட்டேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஓட்டை போட்டிருக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடு கள்ளிப்பட்டி ஓப்பன் சைடில் எட்ஜில் நாலு எட்ஜ்லேயும் நான் வந்து ஃபுல்லாக ஓட்டை போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு ஓட்டை போட்டிருக்கேன். ட்ரில் பிட்டு பார்த்தீங்கன்னா பெருசு யூஸ் பண்ணலை. கரெக்டாக கட்டு கம்பி அளவு இருக்கிற ட்ரில் பிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து மழையெல்லாம் பெய்ஞ்சால் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். அதனால் சின்ன ட்ரில் பிட்டு தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஓட்டை போட்டு மேலே வந்து நம்ம மெஸ்ஸை வச்சுட்டு கட்டு கம்பி போட்டாலே இது வந்து ஒரு கேஜ் மாதிரி ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரியே மேலே வந்து மெஸ்ஸை வச்சுட்டு சுற்றி கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டேன். கட்டுக்கம்பி இல்லைன்னா நீங்கள் வந்து சிப்டாக் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சிப்டாக் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாதப்ப ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். கட்டுக்கம்பி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் துரு பிடிச்சி இத்து போய் கொட்டிடும். சிப்டாக் வந்து இத்தும் போகாது. அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சிப்டாக் போடுங்க. என்கிட்ட கட்டுக்கம்பி தான் இருந்துச்சு, அதனால் நான் கட்டுக்கம்பி தான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஜோட ஃபினிஷிங்கு. கட்டுக்கம்பி போடுறதெல்லாம் நான் காட்டலை, ஏன்னா அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டே அது பண்ண முடியல, கேஜ் பண்ண முடியல. அதனால் நான் வந்து கட்டுக்கம்பி போடுறது காட்டலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா தான். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தெரியலை. நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா நான் வந்து செஞ்சு முடித்தோடனே புறா விட்டு பார்த்தேன், ஃபேண்டில் விட்டு பார்த்தேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். நான் இதை அடித்ததே பார்த்தீங்கன்னா ஃபேன் டெயிலுக்கு வந்து வால் ஃபுல்லாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஃபேன் டெயிலுக்கு அதோட பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கிறதே வால் தான். அது அதிகமாக கொட்டிக்கிட்டே இருந்துச்சு சின்ன கள்ளிப்பட்டியில் இருக்கும்போது. இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குண்டி. இது கரெக்டாக இருந்தது ஃபேன் டெயிலுக்கு. ரெண்டு ஃபேன் டெயிலையுமே இதில் தான் விட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒன்று தான் நிற்கிது, ஏன்னா நான் டெஸ்டிங் காண்டி விட்டு பார்த்தேன். கரெக்டாக இருக்காண்டி, கரெக்டாக தான் இருந்துச்சு. லாக்லாம் நம்மளே போட்டது தான். டோருமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் ஃபேன் டெயில், வால் தட்டாமல் போகிற மாதிரி. ஆனால் இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பூனையெல்லாம் வந்தாலும் லாக்லாம் திறக்க முடியாது. லாக் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா வளர்த்துட்ருக்காங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.